இந்தியா தனது பல்துறை வளர்ச்சிகளின் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி படுவேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. பல சாதனைகளை குறுகிய காலப்பகுதிக்குள் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்திய ராணுவத்துறை தற்போது மீண்டும் ஒரு முன்னேறிப்பாற்றல் ஒன்றினை மேற்கொண்டிருக்கிறது. இதுவரையில் இந்தியாவிலேயே தனது உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையில் விடாப்பிடியாக சாதித்து வந்த இந்தியா தற்போது இந்தியாவை தாண்டி பிற நாடுகளில் முதலீடு செய்து தனக்கான எதிர்கால ராணுவ உற்பத்தி தளத்தினை பரிணமிக்க செய்து இந்தியா தனது சொந்த ஆயுத தயாரிப்புக்கான தொடர் வெற்றி பரிசோதனைகளின் வரிசையில் இப்போது மலேசியாவில் அதிநவீன ட்ரோன்களை தயாரிப்பதற்கு பாரிய அளவில் முதலீடு ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய முக்கிய விடயம் என்னவெனில், மலேசியா, சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் சிறிய தீர்வு என்பதாகும். இந்த நிலையில் அண்மைய காலங்களாக அயல் நாடுகளை சட்டவிரோதமான முறையில் சீண்டி வரும் சீனா இந்த மலேசியாவை முற்றும் தன்வசம் ஆக்கிரமிக்கப்படாத பாடுபட்டு வந்த நிலையில் எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி இந்தியா மலேசியாவில் கால் வைத்திருக்கின்றது என்பது பெருமைக்குரிய விடயம். சீனா மலேசியாவை ஆக்கிரமித்திருக்கும் பட்சத்தில் மலேசியாவின் வட எல்லைப் பகுதியில் இருந்து இந்தியாவின் இந்திய பெருங்கடற்பகுதிக்கு செக் வைக்கும் சந்தர்ப்பங்கள் காணப்பட்டிருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சீனா நாடுகளை ஆக்கிரமிக்கும் பட்டியலின்படி முதலில் தாய்வான், பின்னர் மியான்மர், அடுத்தது மலேசியா என்று காணப்படுவதாக தெரிவித்த இந்திய ஆய்வாளர் மோத்தா, இந்தியா மலேசியாவுக்குள் நுழைந்திருப்பதானது சீனாவின் இறுதி இலக்கு முற்றும் தவறி போயிருக்கின்றது என்பதுடன் இந்திய பெருங்கடலை அடைய வேண்டும் என்ற சீனாவின் பேராசைக்கு இன்னும் ஒரு தடையை இந்தியா போட்டிருக்கின்றது. அதேவேளை சீனா மறுபக்கத்தில் நாடுகளை ஆக்கிரமிப்பது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்துறை ரீதியாக சரிவை சந்தித்திருக்கின்ற நாடுகளை கைவசப்படுத்தும் புதிய திட்டம் ஒன்றை வகுத்துக் கொண்டுள்ளதாகவும், இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் பொருளாதார உதவி என்று நாடுகளுக்குள் புகுந்து அந்த நாடுகளின் வளங்களையும் நிலங்களையும் ஆக்கிரமிக்கும் செயல்களில் சீனா ஈடுபட்டு வருகின்ற நிலையில் தற்போது ஜெர்மனியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் G7 கூட்டமர்வில் புதிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு அனைத்து நாடுகளின் சம்மதத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை சீனாவுக்குள் கட்டுப்படுத்தவும் சீனா ஏனைய வளர்ந்து வரும் நாடுகளுக்குள் பொருளாதார உதவி என்ற பெயரில் நுழைவதை தடுக்கவும் G7 அமைப்பு சுமார் 600 பில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மலேசியாவில் கால் வைத்துள்ள இந்தியா அதிநவீன ட்ரோன்களை தயாரித்து அவற்றை இந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. மலேசியாவில் 2.42 ஹெக்டேர் பரந்த நிலப்பரப்பில் சுமார் 115 கோடி இந்திய ரூபாய் நிதி முதலீட்டு திட்டத்தில் மேற்படி ட்ரோன்களை தயாரிக்கும் மையம் அமைக்கப்பட இருப்பதாகவும், இந்த முதலீட்டை இந்திய பாதுகாப்பு துறையுடன் நீண்டகால ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ள தனியார் நிறுவனமான கருடா என்ற நிறுவனம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை இவற்றை இயக்கும் முறைகளில் நவீன ட்ரேடர்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்ப முறைகள் பயன்படுத்த இருப்பதாகவும், இத்திட்டம் வெற்றியளிக்கும் பட்சத்தில் இந்தியா ஏற்றுமதியில் கொடிகட்டி பறக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் இன்று G7 கூட்டமர்வின் பின்னர் சில முக்கிய நாட்டு தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மோடியின் இந்த சந்திப்பானது இந்திய பாதுகாப்பு துறையின் வளர்ச்சி வேகத்தை மேலும் அதிகரிக்கும் என்பதுடன் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தன்னாட்டுமய உற்பத்தியில் இந்தியாவுடன் கூட்டணி அமைக்கவும் பிரதமர் திரு மோடி அவர்களால் அழைப்பு விடுக்கப்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனவே ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பார்கள். ஆனால் இந்தியா ஒரே கல்லில் பல மாங்காய்களை பறித்துக் கொண்டிருப்பதானது இந்தியாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கும் என்பதுடன் எதிரிகளுக்கு தகுந்த பதிலடியாக இந்தியாவின் முன்னேற்றம் அமைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதேவேளை ஜெர்மனிக்கு பயணம் செய்திருந்த இந்திய பிரதமர் மோடி அங்கு வாழ்கின்ற புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் நேற்றைய தினம் பேசும் போது பதிவு செய்த முக்கிய கருத்துக்களோடு இன்றைய ஆய்வு பகுதியின் நிறைவுக்கு வருவோம். அபிவிருத்திகள் மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சிகளில் இந்தியா பொறுமை இழந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறது. எமது கனவுகளை நிறைவேற்றுவதில் தற்போதைய நிலையில் எந்த நாட்டினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து ஒன்றே போதும் இந்தியாவின் பெருமைகளை உலகம் அறிந்து கொள்ள. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.